அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் நம் அனைவரையும் குழந்தை போல பாவித்து கருணையோடு நமது துயரங்களை தீர்த்து வைப்பவள் அன்னை பராசக்தி. அப்படிப்பட்ட சக்தியை நாம் காமாட்சி, ராஜேஸ்வரி, லலிதாம்பிகை போன்ற பல வடிவங்களில் வழிபடுகிறோம். அவற்றில் வித்தியாசமான ஒன்று 9 வயது சிறுமி தோற்றத்தில் காட்சியளிக்கும் பாலத்ரிபுரசுந்தரி. அன்னை பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட பால வடிவம்தான் பாலத்ரிபுரசுந்தரி. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் இவளை பாலா, பாலாம்பிகை என்றெல்லாம் அழைக்கின்றனர். சித்தர்கள் சிவனை வணங்கினாலும் அவர்கள் சித்த நிலையை அடைய தேவையான சக்திகளை பெறுவதற்கு பாலை தெய்வம் என்று கூறப்படும் பால திரிபுரசுந்தரியின் வழிபாட்டைத்தான் மேற்கொண்டு வந்துள்ளனர். வாலை என்பது 9 வயது நிரம்பிய குழந்தையை குறிக்கும். சித்தர்கள் வாலையை மனோன்மணி என்றும் அழைக்கின்றனர். அகஸ்தியர், திருமூலர், போகர், கொங்கனர் போன்ற பல சித்தர்கள் வணங்கிய தெய்வம். ஆகையால் சித்தர்கள் வழிபாட்டில் முதன்மையாக திகழ்பவள் பாலத்ரிபுரசுந்தரி. இன்றைய ஆன்மீக பதிவில் பாலத்ரிபுரசுந்தரி தோன்றிய வரலாறு, வழிபடும் முறை மற்றும் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி பார்ப்போம். பாலத்ரிபுரசுந்தரி தோன்றிய வரலாறு என்ன? சிவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் சுட்டெரிக்கப்பட்டான். அப்போது அந்த சாம்பலிலிருந்து பண்டாசுரன் என்ற அசுரன் தோன்றினான். பண்டாசுரன் தன் கடும் தவத்தின் பலனாக பெண்ணின் கருவிலிருந்து தோன்றாத ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் பெற்றான். இப்படிப்பட்ட வரம் பெற்ற பெண் தன்னை எவராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். அவனுடைய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. இதனால் வருந்திய தேவர்கள் அன்னை லலிதாம்பிகையிடம் சென்று தங்களை காத்தருள வேண்டினர். பண்டாசுரனை அழித்து தேவர்களை காப்பாற்ற லலிதாம்பிகை தன்னுடைய ஆபரணத்திலிருந்து 9 வயதுடைய பாலாம்பிகை என்ற சிறுமியை தோற்றுவித்தாள். பாலாம்பிகை அன்னை லலிதாம்பிகையிடமிருந்து கவசம் மற்றும் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு போருக்கு சென்றாள். பண்டாசுரன் மற்றும் அவனது புதல்வர்களுடன் போர் புரிந்து அவர்கள் அனைவரையும் கொன்றாள். போரில் வெற்றியுடன் திரும்பிய குழந்தையை லலிதாம்பிகை மகிழ்ச்சியோடு தன்னுடன் அணைத்து கொண்ட பிறகு பாலாம்பிகை அன்னையுடன் ஐக்கியமாகிவிட்டாள் என்று கூறப்படுகிறது. பாலாம்பிகையின் தோற்றம் மிக அற்புதமானது. தனது 4 திருக்கரங்களில் மேலிரண்டு கரங்களில் வேத சுவடிகள் மற்றும் ஜபமாலையுடனும், கீழிரண்டு கரங்களில் அபய வரத முத்திரையுடனும் பட்டுப்பாவாடை ஆபரணங்கள் அணிந்து 9 வயது சிறுமி வடிவில் தாமரையில் அமர்ந்த கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறாள். அவள் கரத்தில் இருக்கும் சுவடி ஞானத்தையும் ஜபமாலை தியானத்தையும் குறிக்கிறது. பாலாவின் அவதாரம் போர் புரிவதற்காக தோன்றியதால் பாலா வீரத்தின் உருவமாக போற்றப்படுகிறாள். பாலாவை சித்தர்கள் தங்களின் அகக்கண்ணால் வழிபட்டு வந்ததால் பாலாவிற்கு சில கோயில்களே உள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் நெமிலி என்ற ஊரில் பாலா பீடம் அமைந்துள்ளது. திருக்கடவுர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் காலசம்ஹாரமூர்த்தி சன்னதியில் பாலா காட்சியளிக்கிறாள். குழந்தை வடிவில் இருக்கும் பாலாவை நமது வீட்டிலேயே வைத்து வழிபடுவது சிறப்பு. அந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்று பார்ப்போம். பாலா வழிபாட்டுக்கு வெள்ளி, பௌர்ணமி ஆகிய நாட்கள் உகந்தவை. அன்றைய தினம் காலையில் வீட்டு பூஜை அறையில் மனைப்பலகையை சுத்தம் செய்து அதன் மீது வெள்ளை நிற ஆடையை விரித்து வைக்க வேண்டும். மனைப்பலகை மீது பாலாம்பிகை படத்தை வைத்து மலர் மாலையை படத்திற்கு அணிவிக்க வேண்டும். முடிந்தவரை மல்லிகை, செவ்வரளி போன்ற மலர்களை பயன்படுத்துவது நல்லது. படத்தின் முன்பு விளக்கேற்றி வையுங்கள். பின்னர் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், கற்கண்டு போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். பாலா குழந்தை வடிவமானவள் என்பதால் இனிப்பு சுவையுள்ள பிரசாதத்தை படைப்பது நல்லது. எதுவும் இல்லை என்றால் சாக்லேட் மிட்டாய் கூட படைக்கலாம். பிறகு பாலாம்பிகையை தியானித்தபடி மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்கள். காலையில் செய்ய முடியாவிட்டால் மாலை வேளையில் செய்யலாம். தியானம் முடிந்த பின்பு உங்கள் பிரார்த்தனைகளை பாலாவிடம் கூறி வேண்டி வணங்கி தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம். இந்த பூஜையை தொடர்ந்து 6 வெள்ளி அல்லது 6 பௌர்ணமி நாட்கள் செய்து வந்தால் பாலா உங்களின் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அருள் புரிவாள். பாலாம்பிகையை தியானித்து வழிபடுவதற்கான விசேஷ மூல மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம். இதில் சௌம் என்பது சௌஹூம் என்று உச்சரிக்க வேண்டும். ஓம் என்பதை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். மற்ற 3 அட்சரங்களில் ஐம் என்பது பிரம்மா, சரஸ்வதியின் அம்சம், கல்வி, அறிவு, ஞானம் ஆகியவற்றை குறிக்கும். க்ளீம் என்பது மகாவிஷ்ணு, மகாலட்சுமியின் அம்சம்.
செல்வம் செல்வாக்கு, அந்தஸ்து, உடல் மற்றும் மனநலம் ஆகியவற்றை குறிக்கும். சௌஹூம் என்பது சிவசக்தியின் அம்சம். சகல சௌபாகியங்களையும் அருளக்கூடியது. ஆகையால் பாலாவை தியானித்து இந்த அற்புத மூல மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டால் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். உங்களுக்காக மீண்டும் ஒருமுறை இந்த மூல மந்திரத்தை உச்சரித்து காட்டுகிறோம். ஓம் ஐம் க்ளீம் சௌஹூம். சித்தர்கள் வணங்கிய பாலா தீயவற்றை அழித்து நற்பலன்களை அளிப்பவள். சக்தி மிக்க பாலாவை வணங்கினால் நோய்கள் விலகும், வாழ்வில் முன்னேற்றம், சிறந்த கல்வி, ஞானம் கிடைக்கும். கல்யாணம், குழந்தை, குடும்ப ஐஸ்வர்யம் ஆகிய சகல சௌபாகியங்களையும் பாலா நமக்கு அருள்வாள் என்பது நம்பிக்கை. அடுத்த ஆன்மீக பதிவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.